Hello guys, welcome and welcome back to Gaming Playing Channel. In this video, we will talk about where level is a ranked match, BR rank and the match. Rank match போடுங்க அப்படினு சொல்லி கேட்டிருந்தாரு அது அவர்க்காகவே ஒரு மேட்ச் ட்ரை பண்ணோம் சரி ஹீரோக்கு போறது எடுத்து போடலாம் அப்படினு பார்த்தா நம்ம கால கொடுமை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து சரி எப்பவுமே இப்போ வரைக்கும் நான் ஹீரோக்கு போ வந்து மார்னிங்ல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருந்த வரைக்கும் எனக்கு வெறும் 50 தான் ப்ளஸ் ஆயிட்டு இருந்துச்சு சரி ஓகே 50 தான் ப்ளஸ் ஆகும் அப்படினு சொல்லிட்டு நான் ஒரு மேட்ச் வந்து லாஸ்ட் மேட்ச் போட்டா ஒரு 50 ப்ளஸ் ஆச்சுனா லாஸ்ட் ஒரு 10 மட்டும் ப்ளஸ் ஆக்குற மாதிரி இருக்கும் அப்படினு சொல்லிட்டு நான் வந்துட்டு மேட்சும் போட்டேன் என்ன ஆச்சுன்னா அங்கே வந்துட்டு எனக்கு ஆப் வைக்கணும் நான் என்னென்னா வீடியோ எடுக்கல அந்த மாதிரி சரி 50 தான் ப்ளஸ் ஆக போது நம்ம செகண்ட் மேட்ச்சில் தானே லாஸ்ட்டு திருப்பி ப்ளஸ் பண்ணி இது பண்ண போகிறோம் ஹீரோக்கு போகிறோம் அப்படின்னு நான் நினச்சேன் பார்த்தா ஒரேடியாக திடீர்னு கரிநகரம் சதி பண்ணி நமக்கு வந்துட்டு ஒரேடியாக 63 ப்ளஸ் பண்ணி விட்டான் ஹீரோக்கு போயிட்டோம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அது வந்துட்டு சரி பரவாயில்ல எப்படியாச்சும் ஒரு ரேங்க் மேட்சாவது எடுத்து போடுவோம் நம்மளால் எடுத்து அது ஹீரோக்கு போகிறதே எடுத்து போடக்கூடாது ஏன்னா ஒரு நல்ல மேட்ச் தான் இருக்குவோம் ஒரு 8 கில்ஸ் அடித்து இது பண்ணேன் நல்லா போயிட்டு இருந்த மேட்ச்சு வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை சரி அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டு சாம்பியன் சொன்ன மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வந்து நீங்களும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு கில் அடிக்க போகிறோம் ஓகே நம்ம வந்து மேட்ச் பற்றி பேச ஆரம்பிச்சிடலாம் யார் அது பாவங்க யாரோ ஒரு இப்போ தான் வந்திருக்க பிளேயர் போல் வேறு வழியில் நம்ம என்ன பண்ணுறது கண்டென்ட்டுக்காக கில் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஆகிப்போச்சு ஓகே கைஸ் இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு என்ன கண்டென்ட் போடுறதுன்னு தெரில ஐடியா இல்லை ஸோ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் இந்தந்த கண்டென்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி சரி கைஸ் மேட்ச்சுக்குள்ளே போயிடலாம் மேட்ச்சில் வந்துட்டு இனிமே தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மிஷினில் வந்துட்டு ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த வெண்டிங் மிஷினில் வந்துட்டு ஒரு மிஷின் மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க அதை வாங்கினா நமக்கு வந்து இனிமே யாராவது ஒரு ஆளுக்கு காட்டும் அவங்களுக்கு கில் பண்ணால் நம்ம கொடுத்த காயின்ஸ் வந்து நமக்கு ரிட்டர்னும் ஆகிரும் அதே டைமிங்கில் அவங்களுக்கு மற்றவங்களுக்கும் அந்த இனிமையை காட்டும் போல் நான் என்னென்னா சரி போய் கில் அடிக்கலாம் அப்படின்ட்டு ஓடிட்டுருக்கேன் இப்போ என்ன நடக்குன்னு பாருங்களா அதை சுற்றி ஒரே டைமிங்கில் மூணு இனிமே வந்து நிற்பானுங்க எனக்கு ஆஹா அடிச்சுதுரா ஜாக்பாட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா நேடு அடிச்சுட்டு இருப்பான் சரி நம்ம இந்த சைடு போகலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம இங்கேருந்து நேடு அடிச்சிருக்கோம் ஒருத்தன் உள்ளே வந்து உட்காந்துட்டு இருக்கான் நம்ம வந்து தெரில அப்படியே வச்சு ஒரு அழுத்து பார்த்தா அவன் அவனை போய் அழுத்தின்ட்டு இருக்குது கருமத்தை அதாவது அந்த சைடில் இருக்க இனிமே போய் அட்டாக் பண்ணுறதுக்கு பார்த்தா குலகார பாதி லேண்ட்மேன் வச்சுட்டு செத்துருக்கிறான் எவ்வளோ கொடூரமாக இருக்கிறானுங்க நம்மளை வந்துட்டு ஜெயிக்கக்கூடாது இன்னொருத்தன் நேடு வேற அடிக்கிறான் பாருங்கள் அது ஊக்காங்க போட்டுறா சாவிடா ஹெட்ஷாட்டு ப்ரோ பிளேயரில் அப்படி தான் இருக்கும் ஹெட்ஷாட் அடிச்சாச்சு ஓகே இது வரைக்கும் நம்ம வேறு லெவலில் மூணு கில் அடிச்சிருக்கோம் இப்போ பாருங்கள் இங்கேருந்து எவனோ ஒருத்தன் நாம் இங்கே ஒருத்தன் லூட் அடிச்சிட்டு ஒரு மரியாதை இல்லை சரி வந்து ஒரு கில் அடிக்கலாம் ட்ரை கூட பண்ணாமல் எவனோ ஒருத்தன் வந்துட்டு இது கார் எடுத்துகிட்டு போவான் பாருங்களேன் அதுவும் பைக்கோ இல்லைன்னா லாம்போகினி அந்த மாதிரி கார் கிடையாது ஜீப் எடுத்துகிட்டு போவார் தலைவர் இப்போ பாருங்கள் எங்கே இருக்காரு ஐயோ நம்ம லூட் அடிச்சிட்டே இருக்கிறோம் இங்கே தான் இங்கே நம்ம லூட் அடிக்கிறதுக்காக திருப்பி ட்ரை பண்ணுவோம் அப்போ தான் ஜீப் எடுப்போம் ஒருத்தன் இங்கே வந்துட்டு ஆ இப்போதாங்க இப்போ பாருங்களா ஒருத்தன் ஜீப் எடுத்துகிட்டு போயின்னு இருப்பான் அடே அடே ஜீப் எடுத்துட்டு சீக்கிரமாக போடா எல்லாம் பார்ப்பாங்க வேறு டைம் வேறு ஆகுது ஆ ஓகேங்க இப்போ தாங்க ஜீப் எடுப்பாங்க ஜீப் எடுப்பான்ற ஒரு நம்பிக்கை தாங்க எங்கே வேறு ஜீப் எடு ஆ எடுத்துட்டாங்க இந்த எடுத்துகிட்டு போகிறான் பாருங்கள் ஜீப் எடுத்துகிட்டு போகிறாங்க சரி ஓகே பைப்பில் ஜீப் எடுத்துகிட்டு தானே போகுது அப்படின்னு சொல்லி நானும் அந்த சைடுக்காக போவான்னு பார்த்தா ஸ்ட்ரைட்டாக நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து நிற்கிறேன் அப்படியே ஒரு அழுத்து பைப்பில் இறங்கிட்டான் போட அது இது போனால் அங்கே போனால் ஃபயர் பட்டன் வந்துட்டு நான் ஃபயர் பட்டன் தொடர்ந்து ஸ்க்ரீனு இழுத்துட்டுருக்கிறேன் சிறா அப்படின்னு சொல்லிட்டு நாலு கில் வெற்றிகரமாக ஒரு நாலு கில் அடிச்சிட்டோம் இன்னும் ஒரு 13 அலைவு இருக்காங்க நம்மளோட சேர்த்து 14 பேர் உயிரோடு இருக்கோம் சரி இதில் உயிரோடு இருக்கிறது எல்லாம் நல்ல விஷயம் தான் ஆனால் அது கடைசியில் ஒன்று நடக்கும் பாருங்களேன் நான் திருப்பி வந்துட்டு இனிமையை தேட முடியல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் வந்துட்டு இது செட் பண்ணி விடுவேன் அந்த காயின்ஸ் பாயிண்ட் வந்து செட் பண்ணி விடுவேன் அந்த மிஷின் திருப்பி செட் பண்ணி விட்டோடனே இது ஒரு நல்ல விஷயந்தாங்க ஆனால் நம்மளால் இனிமே தேட முடியலன்னா இதை வச்சு நம்ம செட் பண்ணி விட்டோன்னா எங்கெங்கே இனிமே இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஸ்குவாட் மேட்ச்லாம் போனால் இருக்குமான்னு தெரில இது ஆனால் செட் பண்ணி விட்டோம் ஸ்குவாட் மேட்ச் தான் இருந்துச்சா செட் பண்ணி விட்டோம் மொத்த ஸ்குவாடையும் அசால்ட்டாக நம்ம பிடிச்சிடலாம் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம மட்டும் வரமாட்டோம் அவங்கள அடிக்க மொத்தம் ரெண்டு எல்லா ஸ்குவாடும் என் பக்கத்தில் இருக்க எல்லா ஸ்குவாடுக்கும் தெரியும் போல் இப்போ நான் இவனை கில் பண்ண போவோம் பார்த்தா சுற்றி சரி திருப்பி நம்ம இனிமே தேடலாம்
அந்த வெண்டிங் மிஷின்லேயே போய் மாட்டி விட்டுலாம் அப்படின்ற ஒரு பிளான்லேயே இருந்தேன் நான். ஏன்னா ஃபுல்லாக அந்த வெண்டிங் மிஷின் செம்ம ஹெல்ப்பாக இருந்துச்சு எனக்கு எனிமையை தேடுறதுக்கு. இப்போ ஒருத்தன் ஸ்ட்ரெயிட்டாக வருவாங்க, அதோ பாருங்க நம்மளால தானே ஆனால் சரியான டேமேஜ் கொடுத்துருவோம், நம்மளும் ஸ்க்ரீனை தூக்கிட்டு இருப்போம், கருமத்தை நேரம் நம்ம எப்போ பார்த்தாலும் ஸ்க்ரீனே தூக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. செட்டிங்ஸ் ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குதுங்க, என்ன பண்ணுறது, நம்மளும் ஹெட்சாட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட்டிங்ஸ் வச்சா எங்கத்தையும் ஹெட்சாட் போட விடறானுங்க. நம்மளும் ஹெட்சாட் போடலாம் நின்ன முக்கனால அழுத்திடுறானுங்களே புட்சு போடா அப்படியே ஒரு ஹெட்சாட் விழுந்துச்சுங்க, அப்படியே வச்சு அவனுக்கு காலி பண்ணி வச்சு அழுத்தி பிடிச்சி வச்சு ஓகே வேலை முடிஞ்சிச்சு. ஓகே இது வரைக்கும் நம்ம 5 கிலோ எடுக்கிறமா எடுத்திருக்கோம், 9 அலைவு நம்மளோட, நம்மளை சேர்க்காமல் 8 பேர் இருக்காங்க நம்மளோட சேர்த்து 9 அலைவு. ஓகே சரிடா, இது வரைக்கும் நம்ம 5 கிலோ எடுத்துட்டோம் போயா அடிச்சிடலாம் எப்படியாச்சு அப்படின்ற ஒரு இது நல்ல எண்ணத்தில் தான் இருக்கிறேன் நான். சரி இங்கடா ஸ்ட்ரெயிட்டாக போய் திருப்பி வெண்டிங் மிஷினுக்கு தான் அங்கே போகலான்னு போயிட்டு இருப்பேன். இப்போ பாருங்க எத்தனை பேர் சுற்று போடுவானுங்கன்ட்டு, நானும் சரி ஒருத்தன் தான் இது அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான், அதாவது ஒருத்தன் நிற்பான் இங்கே முன்னாடி எனக்கு, அவன் அடிச்சிடலான்னு பார்த்தா இன்னொருத்தர் எங்கேருந்தோ டேமேஜ் கொடுப்பான். இது இங்கே ஒருத்தர் தலைவர், வேற ஒருத்தன் சரியான ஆளாக இருப்பாங்க, கடுப்பாயிருச்சு இவனும் ஊக்காங்க நானும் ஊக்காங்க, கரெக்டாக நான் பாப்பேன் ஊக்காங்க போட்டுன்னு வருவான் டக்குன்னு நானும் ஊக்காங்க போட்டுப்பேங்க. இப்போ பாருங்களேன் டக்குன்னு ஒரு ஊக்காங்க, அவ்வளோ வேலை முடிஞ்சு, நானும் இவனும் ஊக்காங்களே சுற்றிட்டு இருப்போம், அது டேமேஜ் கொடுப்போம் பார்த்தா விழுக்காது டக்குன்னு க்ளோவால் போட்டேன் நானும், நம்ம உட்காந்துலங்க க்ளோவால் போட்டு அவனை கடுப்பேற்றிட்டு இருக்க கேப்பில் அவனும் நம்மளை அவனும் நம்மளுக்கு வந்து க்ளோவால் போட்டு வெறுப்பேற்றிட்டு டேமேஜே விழுக்காது. என்னடா இது நமக்கு வந்த சோதனை, ஹெட்சாட்டோ கொடுக்க மாட்டேங்குது டேமேஜோ கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு இருந்துச்சு. ஆறு குளோவால் மேலே குளோவால் போட்டுருக்கான், சரி 20 குளோவால் இருக்குது இஷ்டத்துக்கு நம்ம பாட்டு போட்டு தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டே இருக்கேன். ஆஹா ஒரு நல்ல ஹெட்சாட்டு, பக்கா என்னன்னு தெரியல, ஓரளவுக்கு நல்ல ஹெட்சாட்டோட அவன் நல்ல டேமேஜ் போடு ஹெட்சாட்டு வேறு லெவல் கேஷ். இதோட நம்ம வந்து 6 கில் வெற்றிகரமாக எடுத்துட்டோம் இந்த மேட்ச். நான் வந்துட்டு நான் இப்போவே சொல்லிடுறேன், இந்த மேட்ச் வந்து நான் ஜெயிக்க முடியல, என்னால் காரணம் என்னென்னா ஒருத்தர் வந்துட்டு எதிர்பார்க்கவே இல்லை பின்னாடி இருந்து, அதாவது நான் நினச்சேன் க்ளோவால் போடணும்னு நினச்சேன், நான் வந்துட்டு அவன் நிறைய பேர் வந்துட்டானுங்க சுற்றி, இப்போ ஒருத்தன் பாருங்கள் இப்போ ஒருத்தன் அடிச்சானா அவன் ஏறி வருவான் பாருங்கள், நான் ஹெல்த் ஏற்றிட்டு இருப்பேன், இப்போ அவன் ஏறி வருவான் நான் ஹெல்த் ஏற்றிட்டுருக்கேன். இப்போ பாருங்கள் அவன் ஏறி வந்துட்டானா, நான் வந்துட்டு சரி ஓகே ஃபுல்லாக ரெடி ஆயாச்சு நம்ம அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள நேடு போட பார்ப்பான். சரி டக்குன்னு க்ளோவால் எடுத்து விட்டு அந்த சைடாக போயிடுவேன் நான், க்ளோவால் எடுத்து விட்டு அந்த சைடாக போயிட்டு அவனை அவன் காலி பண்ணுறான், அவனை டக்குன்னு ஹெட்ஷாட் போடுவோம் பார்த்தா டேமேஜ் வர விழுந்துடும், இருந்தாலும் சரி பின்னாடி போய் ஹெல்த் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றதுக்கு இங்கே நிற்பேங்க. இது அவனுக்கு பிடிக்கல போல பின்னாடி இருந்து அழுத்திட்டாங்க. சரி ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம், எல்லாருக்குமே டாடா பாய், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் மறந்துடாதீங்க.